இப்போ இவ்வளவு உரையாடல்கள், பாலச்சந்திரன் அற்புதமான எழுதின உரையாடல்களை எல்லாம் மனப்பாடமாக சிவகுமார் சொன்னார். எனக்கு அதை அது அப்படியே இந்த பாலச்சந்திரட்ட உள்ளது ஒரு கால் புள்ளி, அரைப்புள்ளி, கமா, இதெல்லாம் ஒன்றுமே விடக்கூடாது. அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதைத்தான் பேசணும். முன்னையும் பின்னையும் போக விட மாட்டார் அவர். நான் டைரக்ட் பண்ண படத்தில் சோ ஆக்ட் பண்ணி சோ நடிக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே என்ன டைலாக் எழுதித்தராங்களோ அதை பாதிக்கு மேலே மாற்றி பாதி சொந்த டைலாக் பேசுகிறது தான் சோனுடைய வழக்கம். ஆனால் என் படத்தில் நான் எழுதின டைலாகில் அந்த கதையே நடக்காது, முழு டைலாக்கையும் மாற்றி பேசிடுவோம். பட் ரொம்ப தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டிய ஒரு அறிவாளி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் அறிவாளி, நான் வெறுவாளி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் சில பேர் செய்கிற காரியம் பீயிங் பேசிக்கலியே போயிட்டு நமக்கே ரொம்ப வெக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பராமாயணத்தையே கரைச்சி குடித்து ஊர் பூரா பிரசங்கம் பண்ணி, நான்லாம் கம்பராமாயணத்தை 10450 பாடலையும் படித்தவன், நான்லாம் வெட்கம் அடையும்படியாக சிவகுமார் மிக அற்புதமாக அதை சொல்லி அதுக்கு உரையெல்லாம் சொல்லி தமிழில் ஒரு நடிகன் இவ்வளவு ஆர்வமாக இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம், மிக மிக ஆச்சரியம். கம்பனின் காதலன்னு ஒரு டைட்டிலே வாங்கிட்டார் அவர். அவருடைய ஒரு சொற்பொழிவு டிவிடி என்கிட்ட கொடுத்தார். 20,000 பேரை கட்டி போட்டிருக்கான் அந்த ஆள் 2 மணி நேரம் பேச்சில். அந்த ஆள் முதல்ல பேசினதுக்கப்புறம் நமக்கு பேசுகிறதுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? இருந்தாலும் பாலச்சந்திர விழாவில் பாலச்சந்திரை பற்றி ஏதாவது 4 வார்த்தை நான் சொல்கிறதுக்காக தான் என்னை அழைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப என் நினைவுகள் சென்ற நூற்றாண்டை நோக்கி பின்னோக்கி செல்கிறது. 1960-61 நானும் நாகேஷும் ஒரே ரூமில், அவன் வேஷ்டியை நானும் என் வேஷ்டியை அவனும் கட்டிக்கிட்டு வறுமையை பங்கிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நாகேஷை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வந்தபோது தான் நாகேஷ் தான் அறிமுகப்படுத்தி வச்சான் எனக்கு பாலச்சந்திரன். ஸோ எங்களுடைய நட்பு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், நியர்லி 50 இயர்ஸ், அரை நூற்றாண்டு நான் பாலச்சந்திரை அறிவேன். இப்போ காமிச்ச இந்த படங்களை வச்சு பேசினா எனக்கும் அவருக்கும் உள்ள ஸ்நேகம் ரயில் ஸ்நேகம் அல்ல, அவரும் என் மேல் நானும் அவர் மேல் ஒரு கூடை பாசத்தை கொட்டி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அப்பப்போ ரமணி வர்சஸ் ரமணி மாதிரி நாங்கள் மோதிக்கிறது உண்டு, கணவன் உனை மாதிரி. இருந்தாலும் எங்கள் நட்பு தேய்வரை இல்லாத பௌர்ணமி. அது என்னன்னா, பல சந்தர்ப்பங்கள் நான் அவருடைய நாடகங்கள்லாம் சர்வத சுந்தரம் எதிர்நீச்சல் இதெல்லாம் படமான போது நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன். இந்த பாட்டு எழுதுகிறப்போ நமக்கும் அவருக்கும் அடிக்கடி மோதிக்கும். நான் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், எதையாவது மாற்றினா எதுக்கு மாற்றணும்னு 7 கேள்வி கேட்பேன். அவர் எப்படி ரொம்ப அழகாக எங்கிட்ட வாங்குவார், பாட்டு கேட்ட உடனே எழுதி கொடுத்த உடனே, வாலி ரொம்ப பிரமாதம் ஆகிட்டீங்க நீங்கள், சிச்சுவேஷன் அப்படியே கவிப்பிட்டீங்க, ரொம்ப பிரமாதம் அப்படின்னுவார். அப்புறம் முல்லா இந்த பல்லவிக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ், இந்த 2வது வரிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுமேன்னுவார். சரின்னு நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவேன். அடாடாடா பிரமாதம், சரணமெல்லாம் ஓகே, இது பல்லவி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுதுன்னு ஆரம்பித்து முல்லா இந்த ஃபஸ்ட் சரணத்தில் 3வது வரி ஏதாவது பண்ண முடியுமா பாருமேன்னுவார். அப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையை இழந்துட்டே வருவேன், எழுதிக்கிட்டே வருவேன், அதையும் மாற்றி கொடுப்பேன். ஃபஸ்ட் கிளாஸ் டெபிக்டட் டு த வெரி கோர், என்ன நினைக்கிறேன்னு அதை எழுதிப்பிட்டு, இதே ஜோரில் அந்த 2வது சரணத்தையும் ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுமேன்னு. ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்தது, நான் எதை வேணாலும் மாற்றினேன், இந்த மேலே போட்டிருக்கேன்னு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே பிள்ளையார் சொல்லியே இருந்தேன், இல்லை அது அப்படியே இருக்கலாம், இதை மட்டும்தான் மாற்றின்ட்டுருக்கணுன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன மாற்றுறதுனாலும் மாற்றி தொலைக்கிறேன், என்ன மாற்றாத ஏன்னு. பட் நல்ல ரசிகர், ஒரு வரி எழுதினோம்னா ரொம்ப அற்புதமான கலைஞன். அவர் பிறந்ததே நன்னிலம் அல்லவா, அந்த நன்னிலத்தில் விளைந்த நல்ல விதை அவர், அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. இதோ இங்கே நடராஜன் உட்காந்துருக்கார். ஒரு நாள் நடராஜன் எனக்கு ஃபோன் பண்ணுறார், வள்ளி பாலச்சந்திர சார் கேட்க சொன்னார் உங்களை, ஒரு படம் எடுக்கிறேன் அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னார். நான் நடிக்கணுமா, என்ன விசித்திரமாக இருக்குன்னு,
இல்லை இந்த கிரேசி மோகன் வந்து மேரேஜஸ் ஆர் மேடுன்னு சலூன் ஒரு நாடகம் மட்டுக்காக படம் பண்ணால் ஒரு பெரிய வேஷம் நீங்கள் நடிக்கணும்னு டைரக்டர் விரும்புகிறாருன்னு. சரி நீ அடுத்த வாரம் சொல்கிறேன் முடிவு அப்படின்னேன். அடுத்த வாரம் பாலச்சந்தரே பேசினார். என்னையா நடிக்கிறீரான்னார். நடிக்கிறேன்னு. சாரி ஃபார் மை ஃபில்த்தி லாங்குவேஜ். மயிர் போன வாரம் கேட்டபோது அடுத்த வாரம் சொல்கிறேன்னு என்ன அவ்வளவு அதுக்கு உடனே சொல்லியிருக்கலாமே நடிக்கிறேன்னு. அவன் பீப்புள் ஆர் லாங்கிங் டு ஆக்ட் இன் மை மூவி அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் தான் நடிக்கணுங்கிற எண்ணம் ஒரு வாரமாவது சஷ்டிகனாரதாகுமா உள்ளத்தில் அப்படின்னு. முதல் நாள் ஷூட்டிங், முதல் நாள் ஷூட்டிங் நடந்தால் ஈவினிங் தான் ஆரம்பம். ஒரு மாடிப்படியிலேருந்து இறங்கி வரேன். அதெல்லாம் ஒரு அருமையான மனிதன், கையெல்லாம் பிடிச்சி குலுக்கி வாலி விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் பிச்சு உதறணும் அப்படி இப்படின்னார். நான் மாடிப்படி இறங்கி வந்து ஷார்ட் போயிட்டே இருக்கு, பாதி ஷார்ட்டில் பாலு அது தப்பாக பேசிட்டேன் யாருன்னு இந்த மாதிரி குறுக்க வார்த்தையை சொல்லிட்டேன். என் அறிவு இருக்கா உங்களுக்கு கேமரா ஓடின்னு இருக்கு, நீ குறுக்க பேசிட்டீர அப்படின்னார். ராத்திரி 8 மணி ஆச்சு, வெளியே கூப்பிட்டேன் வரேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணமே என்னென்ன என்னை விட்டுரும் இந்த படத்தில் எனக்கு நடிக்க வராது. உமக்கு நடிக்க வருமா வராதாங்கிறத நானும் தீர்மானம் பண்ணணா? நீர் தீர்மானம் பண்ண எப்படி? இல்லை எனக்கு நடிக்க வராது ப்ளீஸ் வேணாம் விட்டுற, நம்ம பாட்டு எழுதுகிற வேலை தலைக்கு மேலே இருக்குது, இந்த படத்தில் நான் பாட்டு எழுதி தரேன் நடிக்க மாட்டேன்ட்டேன். நீர் நடிக்க வரோம், நாளைக்கு வரோம், நாளைக்கு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் அப்புறம் விட்டுறேன். நாளை ஷூட்டிங் வரும், அந்த ஆனந்த ஊசில் ஷூட்டிங் நடந்தது போக ரோட்டில். என்ன நாளைக்கு வரோம் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கடா கடாங்கிறேன், நீர் உடக்குப்பால் உடக்குப்பால்ங்கிறீர. காலமாடா இருக்கேன்றேன், நீர் உடக்குப்பால் ஒன்று கேட்குறீர்ண்ண. காலமாட்ட கறவ மாட்டா மாக்கி பால் கறக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்னார். அது ஆண்பாலாயினும் பெண்பாலாயினும் அதில் கறந்துருவார் அவர். இன்றைக்கி அவ்வளோதான் இதை இல்லை நிஜமாகவே சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ரொம்ப பிரபலமாக இருக்கிற பல நடிகர்கள் உண்மையை சொன்னால் அவர் சொல்ல மாட்டார் அவருடைய அவையடக்கத்தின் காரணமாக பாலச்சந்தரிட்ட பிச்சையில் வளர்ந்தவர்கள். எனக்கு தான் தெரியாது. ஒரு தடவை ஹேராமில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கமலோட. என்னென்னா என்னை பற்றி ஒரே ஒரு வரி இந்த நோட்டில் ஒரு கவிதை மாதிரி எழுதி கொடுப்பேன். நீ கேபி வளர்த்த பேபின்னு எழுதி கொடுத்தேன். உடனே அதை மடித்து பாக்கெட்டில் வச்சுன்னு போயிட்டாவே. இதுக்குமே இதை விட எனக்கு பெரிய பெருமையே இல்லைன்னு. அதனால் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கிற பல நடிகர்களை அவர் தான் வளர்த்து விட்டுருக்கார். அவருடைய உரையாடல், அவருடைய இந்த மிஸ்டர் காந்தன் முடிஞ்சுக்கிட்ட ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் பிஃபோர் கொடுத்தார் அந்த பௌர்ணமியை. நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். அதை கிரேசி மோகன் சொல்கிற மாதிரி 80 வயதில் உரையாடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன சார் ஸ்டேஜ் ப்ளே பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. நான் ஏக்தமில் பார்த்தேன். சாதாரணமாக நம்ம நடுவில் நடுவில் நிறுத்தி பார்ப்போம், பட் அப்படி இல்லாமல் அந்த அற்புதம் அந்த நாடகம் அந்த பௌர்ணமி. பட் எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, அதற்கான காலம் இது வல்ல. இந்த மாதிரி உயர்ந்த கலையெல்லாம் இப்போ எதுலேயுமே இல்லை, இன்க்ளூடிங் இன் சினிமா. பாலச்சந்தர் வந்து காலங்களை வென்று நிற்கக்கூடிய படங்களை இயக்கியவர், காலங்களை வென்று வாழக்கூடிய இயக்குனர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் கால மாறுபாட்டை நினைக்கும் பொழுது இன்றைய சினிமா அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை. ஒரு இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. ஒரு பாட்டை சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, சார் இது இந்த இடத்துல பாட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அல்லது ஹீரோயின் ஏதோ சாங், சரி என்ன எழுதணும், என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியாதா சார்? என்ன நம்மளை கேட்குறீங்களேன்னு. யார் டைரக்டர்ஸ் என்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியாதானா? என்னையா எழுதுனா இதானா வேணாங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். சும்மா எனக்கு பரீட்சை வைக்காதீங்க. பரீட்சை அவன் எனக்கு வைக்கிறான், ஆனால் நான் அவன் வந்து எனக்கு பரீட்சை வைக்காதேன்னு வாங்க. இன்னும் சில டைரக்டர் இருக்காங்க, சார் நான் நினச்சது வரலையேன்னு. எனக்கு கூட தான் நான் நினச்சது வரலேன்னு. நீங்கள் என்ன நினச்சிங்க என்ன? நீ என்னையா நினச்சேன்ன? நான் பாட்டை நினச்சேன்னா? நான் நோட்டை நினச்சேன். பாட்டு ஏதோ ரொம்ப யோசிப்பீங்களேண்ணா? கம்பெனியை பொறுத்திருக்கியா ஒரு மணி நேரம் யோசிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டா எழுதுவீங்கண்ணா? இல்லை இல்லை இவன் கொடுத்த செக்கு செல்லுமா செல்லாதாங்கிறத எனக்கு அந்த யோஜனையும் ஒரு மணி நேரம் போகும். ஒரு டைரக்டர் ஒரு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, பாலச்சந்தரோட நான் பாட்டுனப்போ அரங்கேற்றம்லாம் பாருங்க, இது ஐ எம் சாரி தட் இஸ் அந்த நவகிரகம் ஃபுல் சீனே என்கிட்ட கொடுத்து இதை பாட்டாக்கின்ட்டார் அவர். ஃபுல் சீனே சாங்காக வரும், அது என்ன வேணும்னு சொல்வார், எப்படி வேணும்னு சொல்வார்.
சில பேர் கொஞ்சம் நல்ல நம்ம அந்த காலத்தில் பாட்டு எழுதினால் நம்ம இப்போவும் பாட்டு எழுதுனா அது வேறு விஷயம், கொஞ்சம் அந்த ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கலாமேன்னு ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கட்டும் அதே நேரத்தில்னு சொல்லி கண்ணம்னு போட்டேன்னு வைங்க. ஒரு டைரக்டர் என்ன கேட்டார், இந்த கண்ணம்ங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான தமிழாக இருக்க, அதுக்கு ஏதாவது எளிமையாக சொல்லுங்களேண்ணா. ஏயா அதரம்னு எழுதினா கடுமையாக இருக்குன்னு உதடுதுன்னு மாற்றலாம், நுதல்னு எழுதினா கடுமையாக இருக்குன்னு புருவம்னு மாற்றலாம், நயனம்னு எழுதினா கடுமையாக இருக்குன்னு கண்ணுன்னு மாற்றலாம். கண்ணத்துக்கு என்னையா மாற்றுறது, அதையா டவுன் டியர்த் லாங்குவேஜ் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு. அந்த டைம் பார்த்து அங்கே ஏதோ நான் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடியோவுக்கு வேறு வேறையாக வந்தேன், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான், நான் அங்கே உட்காந்துருக்கேன் உடனே என்னை பார்க்க வந்தார் அவர், நம்ம நண்பர். என்னென்ன சினிமா உலகெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, என்னையா கண்ணத்துக்கு வேறு வார்த்தை போடுன்னு சொல்கிறான், என்னத்தையா போடுறது கண்ணத்துக்குன்னு, அவன் கண்ணத்தில் ரெண்டு போட வேண்டியதானே நீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அது மாதிரி அப்புறம் மறுநாள் நான் பொய்க்கால் கோரை நடிக்கிறதுக்கு வந்தேன், அது என்ன இந்த ஆள்கிட்ட ஒரு மிடாஸ் டச்சோ தெரியல சார், என் தலையில் கையை வச்சேன், 20,000 அடி அந்த படத்தில் 13,000 அடி நானே வருவேன், பிச்சு உதறிவிட்டேன். அது என்ன, அவர் என்ன எனக்குள்ளே பொந்து அவர் தான் நடித்தார். இப்போ சிவகுமார் சொன்ன மாதிரி எல்லா நடிகர்கள் உடம்புலையும் அவரே பொந்துக்கிறார், அது ரொம்ப அற்புதமெல்லாம் நிகழ்ந்தார். எனக்கு ஒரு நாள் ஒரு பெரிய வேடிக்கை, நம்ம சிஸ்டர் குயிலி தப்பாக எடுத்துக்கக்கூடாது, பொய்க்கால் குதிரையில் நடிக்கிறப்போ அப்படி நடித்து முடிஞ்சோடனே ஒய் ஆந்தனி குயின் மாதிரி ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு எதுவுமே ரீடேக் இருக்காது. சில சீனில் என்ன பண்ணுவார், திரும்பி திரும்பி ரீடேக்கு, நான் நினச்சது வரல, சரியாக பண்ணோம், நீ என்ன கவிஞருங்கிறீர் தமிழையை தப்பாக வச்சுருக்கிறீர்னுவார். இப்படி 2-3 வாட்டி நடந்தது. இந்த விஜிபியில் ஒரு சீன், குயிலி வந்து எனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி, அவங்க கொடுத்த உடனே ஒரு ஓகேனார், சார் இது ஏன் சார் ரீடேக் சொல்லலை, நீங்கள் முத்தம் நான் சரியாக கொடுக்கலையா, என்ன முத்தம் எனக்கு கொடுத்தது போகிறேன்னா, உமக்கு கொடுத்தது போகிறேன் எனக்கு போகிறலையா என்ன. அது மாதிரி அது யார்கிட்ட என்ன நடிப்பு வாங்கினோம். இப்போ காந்தனா யாரோ சொல்கிறப்ப சொன்னாங்க, என்னுடைய லைஃப்பில் நான் 50 வருஷமாக 15,000 சினிமா பாட்டு எழுதி வாங்காத பேரை ஒரு கையளவு மனசு சீரியலில் நடித்து நான் வாங்கினேன். இந்த வெற்றியை பாலச்சந்தருடைய திருவடிகளில் நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு பிரில்லியன்ட் நேம், கையளவு மனசில் என்னை வச்சு ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி அது மாதிரி ஒரு சீரியல் நான் 40 எபிசோடில் வந்தேன். அதில் ஒரு எபிசோடில் மகன் இறந்துட்டான்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல் மறைச்சுட்டே வருவான், அவன் எங்கேயோ காங்காவிலே எங்கேயோ வாரில் செத்து போயிட்டான், ஒய்ஃப்கிட்ட வந்து இல்லை இல்லை உயிரோடு தான் இருக்கான்றது மாதிரி இவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அந்த என்னுடைய மகன் இறந்துட்டான்னு. இந்த மகன் இறந்துட்டாங்கிறத ஃபோனை அட்டன் பண்ணி நீ குலுங்கி குலுங்கி அழணும்னார், ஐயோயோ எனக்கு அழுகையெல்லாம் வராது, என்னென்னா நீர் இந்த மாதிரினார். சோவிட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது, எம்ஆர்சி நகரில் இருக்கிற சோவிட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. எனக்கு அழலாம் வராது, என்னையா நீர் வந்து என்னை அழகில் வைக்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு, நீர் அழு நான் மியூசிக்லாம் போட்டு அதை எப்படி காட்டுறேன் பாருன்னு, அழுதா எனக்கே நான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என் முதுகு பின்னாடியெல்லாம் கேமரா வச்சு என்னென்னவோ பண்ணி என்னை ஒரு 2 ஹவர்ஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த சீனை ப்ரில்லியண்ட்டாக பிரமாதமாக பண்ணி அதுக்கு ரீரெக்கார்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு இந்த கேசட் அனுப்புகிறேன் போட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தார். நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னை போய் பிரம்மாண்டமான ஒரு பேத்தா சீனில் நடிக்க வச்சு அசத்திட்டார். அதை சன் டிவியில் முதல்ல வந்தது, பல வருஷம் கழிச்சு அது ராஜ டிவியில் வந்தது, அதை ஒருத்தர் பார்த்துட்டு என்னையா இந்த ஆள் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு தன்னுடைய பையனை கூப்பிட்டு வாலிக்கு ஃபோன் போடு, ஏண்டா நீ அழுததை பார்த்து நான் அழுதுட்டேன்னு சொன்னார் ஒருத்தர், அவர் தான் சிவாஜி கணேசன். அவர் ஒரு ரா, நான் இப்போ அவர் காலை தொட்டு கும்பிட்டதுக்கு காரணம் என்னை விட எனக்கு 80 வயசு என்னை விட 1 வயது பெரியவர், ஆனால் அது மட்டுமல்ல நடிப்புக்கு என்னுடைய குரு அவர். இப்போ இதனால தான் நான் ஏறாமல் அது என்னை நிறைய பேர் நடிக்க கூட்டாங்க நான் போகல, ஏன்னா எனக்கு வந்து தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அதே நேரத்தில் வந்து பாலச்சந்தர்னா நம்முடைய வீக்னஸஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அது என்னங்க ஒருத்தர் கேட்டாங்க என்ன, ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது என்ன பாலச்சந்திர சார்னா நடிக்க போகிறீங்க நாங்கள் கூட்டாக வரமாட்டேங்கிறீங்கன்னு, இல்லை அவர் என்னுடைய வீக்னஸஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லி அப்புறம் அவருடைய பாலச்சந்தர் சார் என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு ஒன்று சொன்னேன். இது மாதிரி பெரிய ஓவியராக இருக்கிற சிவகுமாருக்கு தெரியும்,
இந்த வேட்டிக்கனில் ரோமன் கத்தோலிக் போப் வேட்டிக்கனில் இருக்கார். அங்கே நிறைய சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் இருக்குது. அந்த அற்புதமான சிற்பங்கள்லாம் பண்ணவன் மைக்கேல் ஆஞ்சலோன்னு பிரம்மாண்டமான ஒரு சிற்பி. அவனை ஒருத்தன் கேட்டான், எப்படி வெறும் பாறையிலிருந்து இவ்வளோ அற்புதமான சிற்பங்களை நீ உண்டாக்குறேன்னு கேட்டான். அதுக்கு அந்த மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னான், எந்த சிற்பத்தையும் நான் உண்டாக்கலை, பாறைக்குள்ளே சிற்பம் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற அனாவசிய கல்லை தட்டி எடுக்கிறேன்னா. அது மாதிரி நமக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குதுன்னு பாலச்சந்தர் கட்டி கண்டுபிடித்தால் அனாவசிய கற்களாக இருக்கிறதெல்லாம் தட்டி எடுத்து நம்மளை ஒரு அற்புதமான நடிகன் ஆக்கிடுவார். அதனால் அவர்கிட்ட நான் நடிக்கலாம், எனக்குள்ளே நடிகன் இருக்கானா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் படம் முடிஞ்சு போடும். அதனால் நம்மளை விட்டுருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி பாலச்சந்திரை பற்றி எவ்வளோ பேசலாம். ஐ ஹவ் காட் மை ஓன் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக பல்லாண்டு வாழ்ந்து இந்த திரையுலகத்திற்கு 20வது நூற்றாண்டு வழங்கிய மிகப்பெரிய கொடையவர். அவர் பல்லாண்டு ஆரோக்கியத்தோடையும் வளர்ந்து இன்னும் நிறைய படங்களெல்லாம் பண்ணி ரொம்ப எமோஷ்னல் மேன். எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி நான் அப்பல்லோவில் படுத்திருக்கேன், வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு ஷெட் இயர்ஸ். அதுக்கப்புறமும் என் வீட்டுக்கு 2-3 தடவை எப்படி இருக்கிற பழைய பேச்சு வரல எனக்கு. ஒன் இயர் ஐ லாஸ்ட் மை ஸ்பீச் ஆஃப்டர் சர்ஜரி. அப்புறம் ஒரு நாள் வந்தார், எனக்கு பேச்சு வந்த உடனே பார்க்கணும் குழந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு நம்ம வாலி பழைய வாலி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார்னார். ரொம்ப இலகிய மனம் படைத்தவர் எல்லாம். நீங்கள் நான் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படுறதுன்னா ஒரு அறிவாளியும் இன்னொரு அறிவாளியும் தானே கருத்து வேறுபாடு இருக்க முடியும். அதனால் நானும் அவர் மாதிரி ஒரு அறிவாளியாக இருக்கிறதுனால அவரோட மோதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அகந்தையாகும். அதனால் அவர் மட்டுமே அறிவாளி, நான் வெறுவாளின்னு சொன்னேனே, அதையே கண்டினியூ பண்ணி அவர் பல்லாண்டு காலம் இன்னும் ஆரோக்கியமாக வாழணும்னு நான் வணங்குகிற எல்லாம் வல்ல பழனியம்பதியை உரைகின்ற முருகப்பெருமான் திருவடிகளை இறைஞ்சி வணங்கி அமைகிறேன். வணக்கம்.